மழை வந்து கெடுக்கூடாதுங்க. இன்னைக்கு பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக இருக்கு இந்த விக்கெட்டு, போலர்ஸ்க்கு எதுவுமே இல்லை. டாஸ் டைம். இப்போ ரெண்டு ஸ்கிப்பர்ஸும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஸ்கிப்பர் ஹெட்ஸ்ன்னு கூப்பிட்டுருக்காரு. கண்டிப்பா ஹெட்ஸ் தாங்க. அதுக்காக போலிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கேப்டன். டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் டீமுக்கும் தெரியும், பேட்டருக்கும் தெரியும் இங்க தேவை. போலரோட பல்லு ஈன்னு பெவிலியன் வரைக்கும் தெரியுதுங்க. பேட்டிங் டீமுக்கும் தெரியும், பேட்டருக்கும் தெரியும் இங்க தேவை. பேட்டர் சேஃபா இருக்கிறதுக்கு வேகமா ஓடி ஆகணும். அந்த வேகமான ரேலி ஓபன் பண்றாரு. சாஃப்ட் ஹேண்ட்ஸோட ஆடி இருக்காரு ஆன் சைட்ல. ஈஸியா அடிச்சார்ல. இவங்களோட ரெண்டு பேர் பெட்டரா ஓட முடியும். அவர் டாலியை ஓபன் பண்றாரு. சாஃப்ட் ஹேண்ட்ஸோட ஆடி இருக்காரு ஆன் சைட்ல. ஈஸியா அடிச்சார்ல. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் கிட்ட இருந்தே வேகத்துல திருப்பி அடிக்கிறாரு. காலில் மோட்டர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும். நல்ல ஸ்ட்ரோக் பிளேங்க. அழகா புஷ் பண்ணியிருக்காரு ஆன் சைட்ல. குறிப்பாத்து அடிச்ச ஒரு த்ரோ. செம்ம எஃபர்ட் இந்த. நல்ல தொடக்கம், ஆனால் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. கேட்ச் அவுட். இதோட சேர்த்து இந்த இன்னிங்ஸுக்கான முதல் விக்கெட் காலி. இப்போ உள்ள வர பேட்டர் வெற்றியை நோக்கி எடுத்துட்டு போவாருன்னு நினைக்கிறேன். இங்க அதனால கூப்பிட்டுருக்காங்க லெக் ஸ்பின்னரை. சாஃப்ட் ஹேண்ட்ஸோட ஆடி இருக்காரு ஆன் சைட்ல. ஈஸியா அடிச்சார்ல. ஃபீல்டர் பந்தை பிடிக்கிறாரு அண்ட் நேராக த்ரோ அடிக்கிறாரு. யப்பா, இந்த ரெண்டு பேட்டர்ஸ் பறக்கிறாங்க பிட்வீன் தி விக்கெட்ஸ். ரன் அவுட். கம்யூனிகேஷன்ல கண்டிப்பா இவங்க ஒர்க் பண்ணி ஆகணும். மட்டமான ஷாட் இந்த டிஸ்மிஸலுக்கு. பேட்டர் ரொம்ப வருத்தப்பட போறாரு. சுலபமான விக்டரிங்க கடைசியில. பெரிய பெரிய கொண்டாட்டம் வின்னிங் டீம் கிட்ட இருந்து. டிசர்விங் வின்னர்ஸ். எப்பா என்ன ஆட்டம் ஆடினாருங்க இன்னைக்கு. கண்டிப்பா டிசர்விங் பிளேயர் ஆஃப் தி மேட்ச். ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ். இங்க போலர்ஸ் சிரிச்சிட்டு இருக்காங்க, பேட்டர் யோசிச்சிட்டு இருக்காங்க. இந்த செத்து போன பிச்சில போடுறதுக்கு எதுவுமே இல்லைங்க போலர்ஸ். சரியான அட்மாஸ்பியர் இங்க. கேப்டன்ஸ் ரெடி ஃபார் தி டாஸ். ஹெட்ஸ் கூப்பிட்டுருக்காங்க அங்க. கண்டிப்பா ஹெட்ஸ் தாங்க. கொஞ்சம் இருக்குங்க இந்த விக்கெட்ல போலர்ஸ்க்கு. அதனால தான் அவங்க போலிங் போட தேர்வு. புதுசா வர பேட்டர் போலரோட பல்லு ஈன்னு பெவிலியன் வரைக்கும் தெரியுதுங்க. பேட்டிங் டீமுக்கும் தெரியும், பேட்டர் சரியான ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். இங்க பேட்டர் அந்த சிங்கிளோட ஆஃப் தி மார்க். ஸ்கொயரா அடிக்கப்பட்டாரு, ஆனா சும்மா தட்டி விட்டுருக்காரு மிட் விக்கெட் திசையில. சரியான த்ரோங்க. கையில போய் விழுந்துருச்சு அந்த பந்து. பேட்டர் அந்த சிங்கிளோட ஆஃப் தி மார்க். அதிரடி ஷாட். ஓடு சக்க. என்ன ஷாட்! இன்னொரு சிக்ஸுங்க. நான் இந்த ஷாட் அடிச்சா ரொம்ப பெருமைப்படுவேங்க.
என்ன அம்மா பெருக்கி விட்டுருக்காருங்க இந்த பந்தை. ஒரு நல்ல த்ரோ ஃபீல்டர் கிட்ட இருந்து நேரா ஸ்டம்ப் மேல த்ரோ. யப்பா, இந்த ரெண்டு பேட்டர்ஸ் பறக்கறாங்க பிட்வீன் தி விக்கெட்ஸ். மேஜிக் காட்டுறாருங்க இந்த போலர். பால் தெரியவேல நினைக்கிறேன். இந்த பேட்டருக்கு நிறைய ரன்ஸ் இல்ல. இந்த ஒரு ஃபாஸ்ட் போலர் வந்திருக்காரு அட்டாக்குள்ள. மின்னல் ஜஸ்ட் பிடிச்சாரு உள்ள, நேர பாயிண்ட் கட்டிருக்காரு. ரன் இல்லை இங்க. பாஞ்சி பிடிச்சிருக்காருங்க. செம்ம ஆன்டிசிபேஷன் ஃபீல்டர் கிட்ட. அங்க பேட்டை டிஃபெண்ட் பண்ணியே ஆகணும். ரன் இல்லை. சரியான ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் இங்க. ஷாட்டோட டைமிங் மட்டமா இருந்ததுங்க. பேட்டர் ரொம்ப மிஸ் ஆயிருக்கு. நல்ல ஜட்ஜ்மெண்டோட கேட்ச் பிடிச்சிருக்காரு இந்த ஃபீல்டர். அதோட சேர்ந்து முதல் விக்கெட் காலி. கடைசி வரைக்கும் த்ரில்லிங்காக போச்சுங்க இந்த கேம். இன்க்ரெடிபிள் கேம் ரெண்டு டீம் கிட்ட இருந்தோ. வின்னர்ஸ்க்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அருமையான பர்ஃபார்மன்ஸ் இந்த பேட்டர் கிட்ட இருந்து. பிளேயர் ஆஃப் த மேட்ச்.